ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ய மாம்ஸ் ஹாபி. இன்றைக்கி நாம் ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை இல்லாமல் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் 1/3 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1/2 கப்புக்கு கீழே இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நெய் இல்லைனா மெல்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக இருக்கணும். இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு விஸ்க் அப்படி இல்லைனா ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்குன்னு. அப்புறம் இதில் 1/4 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமைக்கு பதிலாக மைதா கூட ஆட் பண்ணலாம், பட் நான் எப்போவும் கோதுமை மாவு தான் சேர்த்து பண்ணுவேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டாக மேலே இருக்கிற மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகும். அப்புறம் இதில் 1 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து காய்ச்சின பாலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் 1/4 கப் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது எசன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் ஆட் பண்ணலை. பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். அடுத்து டவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க. டவா நல்லா சூடானதும் அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. ஸ்லோ குக் பண்ணாதான் பேன்கேக் சூப்பராக இருக்கும். அடுத்து 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான பேன்கேக் நமக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னா உலர்ந்த திராட்சை ஸ்ட்ராபெரிஸை மேலே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ மேலே சென்டரில் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் திருப்பி போடலாம். சென்டரில் பபுள்ஸ் வந்தால் தான் அடியில் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்புறம் திருப்பி போட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் பேன்கேக் நல்லா பஃப் ஆகி வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா பேன்கேக்கும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பேன்கேக் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா மேலே ஹனி ஆர் மேப்பிள் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிடலாம். இந்த பேன்கேக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.